வணக்கம், இது உங்கள் கல்வி கதிர். இன்று நாம் பார்க்க போற தலைப்பு பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் மற்றும் காலமுறை ஊதியம் கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு கொடுக்கும் போராட்டமான நடைபெற உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கல்வி கதிர் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸை ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தகவலானது எல்லோருக்கும் போய் சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். 10,000-க்கும் மேற்பட்ட பகுதி நேர சிறப்பர ஆசிரியர்கள் உள்ளனர். அவர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்து தொகுப்பூதியத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களது பணி நிரந்தரம் மற்றும் காலமுறை ஊதியம் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் மனு கொடுக்கும் போராட்டமானது நடைபெற உள்ளது. அதைத்தான் பார்க்கிறோம். ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. முக்கிய தீர்மானங்களா, ஜாக்டோஜியோ ஆசிரியர் மீது நடவடிக்கைகளை திரும்ப பெறணும், காலியாக உள்ள 50,000 பணியிடங்களை நிரப்ப வேண்டும், மேலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு எப்படி 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்களோ அதே மாதிரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் கொடுக்க வேண்டும் சொன்னாங்க. அதே நேரத்தில் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட மேற்கண்ட கோரிக்கை, இது முக்கியமான கோரிக்கை, பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் கோரிக்கை வலியுறுத்தி ஜனவரி 11 முதல் அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களை சந்தித்து மனு வழங்கும் போராட்டமானது நடைபெற உள்ளது. அதற்கு பின்னர் பிப்ரவரி 12 அது நடைபெறும். அந்த போராட்டத்தில் முதல்வரை சந்தித்து மனு கொடுத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி மிக பெரும் மாபெரும் போராட்டமானது நடைபெற உள்ளது. இது இந்த கோரிக்கைகள் வலுப்பெற்றால் நமது பகுதி நேர ஆசிரியர்களின் துயரங்கள் தீரும், அவர்கள் எதிர்காலம் சிறக்கும், மேலும் பணி நிரந்தரம் மற்றும் காலமுறை ஊதியமானது கிடைக்க வாய்ப்புள்ளது. நண்பர்களே, இதுவரை கல்வி கதிர் சேனலை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கல்வி கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.